ப்ரைஸ் த லார்ட், ஹாலலூயா. சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். கர்த்தருடைய அதி பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு பிரியமானவர்களே, இன்று 2022 மார்ச் மாதம் 11 வெள்ளிக்கிழமை அதிகாலை எழுந்து கர்த்தரை ஆராதிக்கவும் துதிக்கவும் சர்வ வல்லம் உள்ள தேவனாயிருக்கிற கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். நல்ல வாய்ப்புக்காக நன்றியோடு நாம் ஆண்டவரை துதிப்போமா. எல்லாரும் சேர்ந்து கரங்களை தூக்கி சத்தம் உயர்த்தி ஆண்டவரிடத்தில் நன்றி செலுத்துவோமா. சோத்திராண்டவரே, சோத்திரப்பா, சோத்திரப்பா, சோத்திராண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹாலலூயா. கரங்களே அமன் உயர்த்தி ஆண்டவரிடத்தில் சக்தியோடு ஆண்டவரை துதிப்போமா. சோத்திராண்டவரே, 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 நேத்து முழுவதாக நம்மளை பாதுகாத்த கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா. சோத்திராண்டவரே, நன்றியோடு எங்களை துதிக்கிறாண்டவரே. நேற்று ராத்திரியில் எங்களுக்கு தந்த நல்ல தூக்கத்துக்காக நன்றி செலுத்துகிறப்பா. நன்றியோடு எங்களை துதிக்கிறப்பா. ஆரோக்கியமாக பலத்தோடு இன்று காலை வேளையில் எங்களை எழுப்பதற்காக நன்றி செலுத்துகிறப்பா. நன்றியோடு எங்களை துதிக்கிறாண்டவரே. சோத்திரப்பா, இன்று காலை வேளையில் எங்களை கரம் பிடித்து நடத்துகிற உம்முடைய கிருபைக்காக எங்களை நன்றி செலுத்துகிறப்பா. மென்மையான கர்த்த வழிகளை எங்களை வழி நடத்துகிற உம்முடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொரு தேவலை நீ சந்திப்பீராக, அதற்காக நன்றி செலுத்துகிறப்பா. ஹல்லேலூயா. நன்றியோடு எங்களை துதிக்கிற சங்கீதம் 42 அதோட 1 வசனம், மானானது நீர்த்தோடுகளுக்குள்ளே வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்மா உண்மையை வாஞ்சித்து கதறுகிறது. அதோட 2 வசனம், என் ஆத்மா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாய் இருக்கிறது, நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன். அதோட 4-5 வசனங்கள், முன்னே நான் பண்டிகையை ஆசரிக்கிற ஜனங்களோடு கூட நடந்து கூட்டத்தின் களிப்பும் துதியுமான சத்தத்தோடு தேவாலயத்திற்கு போய் வருவேனே. இவைகளை நான் நினைக்கும் போது என் உள்ளம் எனக்குள்ளே ஒதுகிறது. அதோட 5 வசனம், என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள்ளே தேங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்தை ரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரே துதிப்பேன். ஹாலலூயா. ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம். எல்லாரும் சேர்ந்து நம் கர்த்தரிடத்தில் நாம் ஜெபிப்போமா. ஹாலலூயா. நம் ஒருமனமாய் சேர்ந்து நாம் ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிற நல்ல தேவனே, சொர்க்கிய தகப்பனே, அருமையான நல்ல காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறப்பா. நேற்று முழுவதும் எங்களை பாதுகாத்த கிருபைக்கு நன்றி. ராத்திரியில் தந்த நல்ல தூக்கத்துக்கு நன்றி அப்பா. ஆரோக்கியமாக பலத்தோடு எங்களை எழுப்பதற்கு நன்றி செலுத்துகிறப்பா. தொடர்ந்து எங்களை கரம் பிடித்து நடத்துகிற உடைய கிருபைக்காக நீங்கள் நன்றி செலுத்துகிறப்பா. ஸ்தோத்ராண்டவர், இந்த சத்தம் கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவர் ஆசீர்வதிக்கப்பட்டுட்டோம் அப்பா. ஒவ்வொரு மேலும் கர்த்தருடைய கிருபை இறங்கட்டும். தனித்தனியாக நாங்கள் இவரை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். இந்த மார்ச் மாதம் 11 கர்த்தருடைய கிருபையை அவர் அனுபவிக்கும்படி கிருபையை செய்யும் அப்பா. அமீன். அவர் ஒவ்வொரு தேவலே நீ அவரை ஆண்டவரே சந்திப்பீரகப்பா. ஹாலலூயா. கர்த்தருடைய அற்புத வல்லமையை அவர் பெற்றுக்கொள்ளட்டும். எல்லா இடங்களும் கர்த்தர் கர்த்தாவே வெற்றியோடு நீ அவரை நடத்துகிற கிருபைக்காக நன்றி செலுத்துறோம். கர்த்தருடைய கிருபை இவரோடு கூட இருப்பதாக ஆண்டவரே. கர்த்தருடைய சமாதானம் இவரோடு கூட இருப்பதாக அப்பா. ஆவியிலே நிறைந்து முன்னேறி செல்லும்படி கிருபையை செய்யும் ஆண்டவரே. ரோகத்தினால் பாரப்படுகிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் குணமாகட்டும். எல்லா ரோகத்திலிருந்து இப்போதே அவர் விடுதலையாகட்டும். நீரே எங்களுக்கு நல்ல மருத்துவர் ஆண்டவரே. நீரே ஆமென். ஹாலலூயா. யெகோவா ராஃபா. கரத்தில் எங்கள் ஒப்பு கொடுக்கிறப்ப ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்போதே அவர் குணமாகட்டும். வலது முழங்கால் வலிக்கிற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் குணமாகட்டும். தலையுடைய பேக் சைடில் வலிக்கிற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்போதே குணமாகட்டும். ஏதோ வச்சு குத்துகிற மாதிரி ஆமென் வலி இருக்கிற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்போதே குணமாகட்டும். ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ளட்டும். சமாதானத்தை அவர் அனுபவிக்கட்டும். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்போதே அவரை குணமாக்கி இருக்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். கடப்பிரச்சனையில் பாரப்படுகிற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்கட்டும். பிள்ளைகளுடைய விவாகம் நடக்காதபடி பாரப்படுகிற பெற்றோருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர் பிள்ளைகளின் திருமணங்கள் நடக்கட்டும். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புதம் நடக்கட்டும். அப்பா, குழந்தைகள் இல்லாத பாரப்படுகிற ஃபேமிலிஸ்க்காக ஜெபிக்கிறோம். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் அப்பா அவன் குழந்தைகள் கிடைக்கட்டும். கர்த்தர் அற்புதங்கள் செய்தாட்டப்பா. ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒரு சர்ப்ரைஸான ஒரு மிரக்கல் அவர் வாழ்க்கையில் வெளிப்படட்டும். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தின் காலை வேளையில் ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிக்கிறோம். குடும்ப வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டும், அவர் குழந்தைகள் ஆசீர்வதிக்கப்பட்டும், அவர் தொழில்
சில ஸ்தலங்கள் ஆசீர்வதிக்கப்படும். இன்று வெள்ளிக்கிழமை ஆண்டவரே மிடில் ஈஸ்ட் நடக்கிற எல்லாமே திருச்சபை ஆராதனைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தர் அற்புதங்களை செய்திருக்கிற கிருபைக்காக நன்றி. ஜபத்தை கேட்ட கிருபைக்காக நன்றி. ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய கிருபையும் சமாதானம் எப்போதும் உங்களை ஆமேன் அலர் நிரப்பீராக. இந்தியன் டைம் ஆமேன் 8:30 இன்று காலை வேளையில் நம்ம சபாராதனை இருக்கிறார். நிச்சயமாக அந்த மீட்டிங் நீங்கள் பங்கு கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இயர் ஆஃப் கிரேட்னஸ் நம் முன்னேறி செஞ்சு போய் கொண்டிருக்கிறார். அந்த கிரேட்னஸ் நாம் வாழ்வதற்காக கர்த்தர் ஆமேன் மறுபடியும் நம்மளை பலப்படுத்துவதற்காக இந்த மீட்டிங் நீங்கள் பங்கு கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 1 பேதுரு 4:10 நம்ம இந்த ஆமேன் ஹால் வசனத்தை நாம் வாசிப்போமா. அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஏவுகளையே பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரானக்காரர் போலே ஒருவருக்கொருவன் உதவி செய்யுங்கள். இன்று காலை வேளையில் பரிசுத்த ஆவி நம்மளை ஓர்ப்பித்து உணர்த்துகிறது. ஒருவருக்கொருவர் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அவன் ஒரு அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஏவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரானக்காரர் போல ஒருவருக்கொருவன் உதவி செய்யுங்கள். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அவன் ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் பிரியமானவரையே உங்களுக்குள்ளே கர்த்தர் ஆமன் கிருபகளே ஆமன் கர்த்தர் பகிர்ந்திருக்கிறார். தேவனுடைய தானங்களே கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார். நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறார். ஆமன் அவனவன் பெற்றிருக்கிற வரத்தின்படியே நீங்கள் நல்ல ஒரு உக்கிரானக்காரன் போலே ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். கர்த்தர் நமக்கு பகிர்ந்திருக்கிற இந்த வரங்கள் நீங்கள் ஓரோ கிருபகளும் நாம் அநேகருக்கு உதவிக்காக நாம் அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று தேவனுடைய வசனம் எழுதியிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த கால வேளையில் நம் ஒவ்வொரு தேவ பிள்ளைக்குள்ளேயும் கர்த்தர் இந்த வரங்களை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்குள்ளேயும் ஸ்பெஷலான ஒரு கிஃப்டர் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். அநேக இந்த உலகத்தில் பிறந்திருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் இப்படிப்பட்ட கிருபைகள் இருக்கிறார். ஒரு சிலருக்கு நல்ல பேசுறதுக்கான ஒரு கிருபையை கொடுத்திருக்கிறார். ஒரு சிலருக்கு அநேகரை சந்தோஷப்படுத்துறதுக்கான கிருபையை கொடுத்திருக்கிறார். ஒரு சிலருக்கு அநேகருக்கு தாங்காய் நிற்கிறதுக்கான ஒரு கிருபையை கொடுத்திருக்கார். ஒரு சிலருக்கு வந்து ஆமீன் அநேகருக்கு உதவி செய்யறதுக்கான கிருபையை கொடுத்திருக்கு. இப்படிப்பட்ட அநேக வித்தியஸ்தமான கிருபைகள் ஒவ்வொருக்குள்ளேயும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த வரங்களை நாம் எதுக்காக பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டால் நம் மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்காக நாம் இதே பிரயோஜனப்படுத்த வேண்டும் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறார். தேவன் நமக்குள்ளே பகிர்ந்திருக்கிற இந்த கிருபைகளை நாம் அறிந்து நாம் அதில் செய்தால் கர்த்தர் அற்புதங்களுடைய கர்த்தருடைய அற்புதங்கள் வெளிப்படுவார். ஆமீன். ஒரு சிலருக்குள்ளே பிறவியிலே இப்படிப்பட்ட வரங்கள் இருக்கிற ஆனா அவங்களுக்கு தெரியாது. ஆனா நீங்கள் அதை அறிந்து அது அநேகருடைய உதவிக்காக நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் அநேகருக்கு அது ஆசீர்வாதமா மாறும். உங்களுக்குள்ளே ஒரு ஸ்பெஷலான கிஃப்ட் மற்றாருக்கும் கொடுக்காத ஒரு கிஃப்ட் மற்றாருக்கும் கிடைக்காத ஒரு கிஃப்ட் கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார். அந்த கிஃப்டை நீங்கள் பிரயோஜனமாக்கி கொள்ளுங்கள். உங்களுக்குள்ள வைத்திருக்கிற அந்த தேவனுடைய கிருபைகளே நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுகிறவராய் தீருங்கள். ஹல்லேலூயா. ஒரு சிலருக்கு கொடுத்திருக்கிற கிருபைகள் ஆமீன் அநேகருக்குள்ள இருக்கிற அந்த வழக்கை தீர்த்து அவரை சேர்த்து வைக்கிறதுக்கான கிருபையை கொடுத்திருக்கிறார். ஆறுதலே கொடுக்கறதுக்கான கிருபையை கொடுத்திருக்கிறார். இப்படிப்பட்ட பல கிருபைகள் அநேகருக்குள்ளே ஆண்டவர் வைத்திருக்கிறார். நீங்கள் இதையே இந்த காலங்கள் உணர்ந்து அந்த கிருபைகளே அநேகருக்கு பிரயோஜனமாகும்படி நீங்கள் ஆமீன் உபயோகப்படுத்தி கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதி. அப்போ தான் இந்த உலகத்தில் இருக்கிற அநேகர் மக்களுக்கு ஆறுதலும் விடுதலும் கிடைக்கும். ஆமென். நீதியின் மொழிகள் 18:16 ஒருவன் கொடுக்கும் வெகுமதி அவனுக்கு வழி உண்டாக்கி பெரியோர்களுக்கு முன்பாக அவனே கொண்டு போய்விடும். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நமக்குள்ள வைத்திருக்க அந்த கிஃப்டை நம்ம யூஸ் பண்ணும் போது அது அநேக இடத்தில் நமக்கு வழியே உண்டாக்கும். அது அநேக இடங்களுக்கு முன் அநேகருக்கு முன்பாக நமக்கு ஒரு ஆமீன் வெகுமதியே கர்த்தர் கொண்டு வந்து தருவார். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் இந்த வசனத்தை கேட்டு கொண்டிருக்க தேவ பிள்ளைகளே எனக்கு பிரியமானவர்களே ஆமீன் கர்த்தர் உங்கள் மேல் வைத்திருக்கிற அந்த கிருபைகளை நீங்கள் அறிந்து அந்த கிருபைகளை நீங்கள் நல்லபடி பயன்படுத்தி அநேகருக்கு பிரயோஜனமாக்கி கொள்ளுங்கள். அப்போ கர்த்தருடைய ஆமீன் சமாதானம் அநேகர் அனுபவிக்கும்படி இடையாகும். தேவ கரங்களில் போல் ஒரு சிலர் சொல்லுவார் ஆமாம் எனக்கு எந்த கழிவும் இல்லை, எனக்கு அதை செய்யறதுக்கு தெரியாது, எனக்கு இதை செய்ய தெரியாது, எனக்கு எந்த கிருபையும் இல்லைன்னு சொல்லிட்டு அவர் பிறகோட்டு போய் கொண்டிருக்கிறார். ஆனால் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் உங்கள்
உங்களுக்குள்ளே கர்த்தர் ஒரு ஸ்பெஷலான கிஃப்ட் வைத்திருக்கிறார். அந்த கிஃப்டை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள், அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஆமீன். அப்போதான் நானும் நீங்களும் அநேகர் மத்தியத்தில் நோட்டீஸ்ட் ஆகிடும். ஹாலலூயா. கர்த்தர் உங்களுக்குள்ளே வைத்திருக்கிற அந்த கிஃப்டே ஹாலலூயா நாம் பயன்படுத்தும் போது பெரியோர்களுக்கு முன்பாக அவனை கொண்டு போய் விடும். அநேக இடங்களில் நமக்கு ஒரு என்ட்ரி கிடைக்கிறதுக்கு காரணமாய் தீரும். ஹாலலூயா. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற கிஃப்டுகளை நல்லபடி ஆமீன் பயன்படுத்திக் கொள்கிற, பிரயோஜனமாக்கிக் கொள்கிற ஆமீன் கர்த்தருடைய ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாய் வாழும்படி கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்யட்டும். இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் நம்ம மேல் கர்த்தர் கொடுத்திருக்கிற கிஃப்டுகள், வரங்கள், தானங்கள் அநேகருக்கு பிரயோஜனமாய் தீரட்டும். அப்போ நமக்கும் அது பிரயோஜனமாய் மாறும், அநேகருக்கும் அது பிரயோஜனமாய் மாறும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இன்று காலை வேளையில் கர்த்தர் உங்களுக்குள்ளே வைத்திருக்கிற, கர்த்தர் உங்களுக்குள்ளே பகிர்ந்திருக்கிற அந்த கிஃப்டுகளை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். அதை உணர்ந்து நீங்கள் அதை பிரயோஜனமாக்கி அநேகருக்கு அது ஆமீன் பிரயோஜனமாய் தீரும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறப்பா. ஆமீன். இப்போதே இந்த கால வேளையில் கர்த்தாவே இந்த மெசேஜை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்குள்ளேயும் இருக்கிற அந்த கிஃப்டுகள் அநேக பிரயோஜனமாய் மாறட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆமீன். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வளருவோம், நாங்கள் அதிகரிப்போம், நாங்கள் பெருகுவோம். We are blessed, we are really blessed, we are permanently blessed and highly favored. God bless you. Amen.